இரண்டாங்குத்து படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வழக்கமான பேய் படம்னாவே பயம்பருத்தியும் மிரட்டியும் எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை மாற்றினது நம்ம ராகவ லாரன்ஸும் சந்தானமும் தான். அவங்க படத்துலலாம் பேயை வச்சு காமெடி படமாக எடுத்திருப்பாங்க. இவங்க அதுக்கும் மேலே போயிட்டு பேயை வச்சு ஒரு பிட்டு படமே எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஆமாங்க, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ட்ரெய்லர் வரும்போதே பல சர்ச்சைகளை ஏற்படுத்திச்சு. இயக்குனர் பாரதி ராஜா மற்றும் பலர் இந்த படத்தை தடை செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டமே பண்ணாங்க. பட் இவங்க சென்சார் போர்டு அனுமதியோடு ஏ சர்டிஃபிகேட் போட்டு அடல்ஸ் ஒன்லின்னு மூவியை தேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் வேதனையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தெல்லாம் சென்சார் போர்டு எப்படி அனுமதி தருதுன்றது தான். ஆக மொத்தம் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, படத்தோட ஓப்பனிங் சீனே நியூலி மேரீடான ரெண்டு கப்புள்ஸ் இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கப்புள்ஸில் அந்த பொண்ணோட ஆசை நிறைவேறதுனால பேயாக வந்து ஆசையை நிறைவேற்றிக்க துடிக்கிறதுனா இந்த படத்தோட கதை. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ரெண்டு குளத்தை பிறக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒன்று நம்ம ஹீரோவும், இன்னொன்று அவர் ஃப்ரெண்டு டேனியலும். ஸோ சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகுவாங்க. கல்யாணம் பண்ணால் ஒரே நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணுன்னு இருப்பாங்க. ஸோ பொண்ணு பார்த்து ரெண்டு பேர் கல்யாணம் ஆகிடும். ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அனிமனுக்கோசம் ஊருக்கு போயிருப்பாங்க. அங்கே ஒரு வீடை எடுத்து தங்கியிருப்பாங்க. ஸோ போன வீடு தான் அந்த பேய் வீடு. ஸோ பேயை இவங்களை வச்சு செய்தா இல்லை இவங்க பேயை வச்சு செய்கிறாங்களான்றதுனா அடல்ட் காமெடியோடு சொல்கிற படம் தான் இந்த இரண்டாம் குத்து. இவங்களோட சம்பந்தமே இல்லாமல் ரெண்டு மூணு கேரக்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து வீட்டுக்குள்ளே மாட்டுற மாதிரியும், மட்ட ராஜேந்திரன் வந்து மந்திரவாதி கேரக்டரில் நடிக்கிற மாதிரியும், ஃபைனலாக அவர் வந்து இவங்களை காப்பாற்றுற மாதிரியும் முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.